இதில் வந்து எஸ்டிராம், டிடிஆர்1, டிடிஆர்2 அண்ட் 3க்கு பின் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்றத இங்கே கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸாக பார்த்த நம்ம எஸ்டிராம் அண்ட் டிடிஆர்1னோட கட்டு எந்த இடத்துல இருக்கும், ஸோ எத்தனை கட்டு இருக்கும் அப்படின்ற இந்த டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மூணு பார்த்தோம், அதாவது DDR2, DDR3, DDR4க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சைடு, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தது. அப்போ நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த விஷயம் வந்திருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு ரேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ பொதுவாக நான் ரொம்ப சின்னதாக தான் போடுறேன். ஸோ இது ஒரு ரேம்னு எடுத்துங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இதில் பாலேசி தான் இருக்குன்றது, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, பாலேசி இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. கட்டு வந்து சிங்கிள் கட்டு தான் வரும்ன்றது நமக்கு அதுவும் ரொம்ப நல்லா தெரியும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ரேமுக்கும் வருமானு தெரியல. ஆனால் இதுவரையும் நான் பார்த்த ரேமில் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ரேமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, இந்த இடத்துல ஸ்டிக்கர் எதுவுமே கிடையாது. அது என்ன ரேம்ன்றதை டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டீட்டெயில்ஸ். இப்போது முதல்ல இந்த ரேம்க்கு எது ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடுன்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த ஸ்டிக்கர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனால் ஸ்டிக்கர் மாற்றி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் ஸ்டிக்கர் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேமோட பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கணும், நான் பார்க்குற மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரி வச்சுட்டு இதில் உங்களுக்கு, அதாவது எனக்கு இல்லை உங்களுக்கு, இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வரும், அதாவது கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த ரேம்னோட லெஃப்ட் சைடு டாப் கார்னர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு. ஓகேவா, எனக்கு வராது இது. உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோல்டன் மார்க் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஸ்கொயர் போட்டிருப்பாங்க, இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே ஏதாவது இருக்கான்றதை நீங்கள் பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நான் உங்களுக்கு காட்டுன்றதால கண்டிப்பாக உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோல்டன் மார்க் இருக்கும் டாப் சைடில். ஸோ இந்த சைட் பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பொறுமையாக இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு ரேமோட எர்த்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு, எனக்கு இல்லை உங்களுக்கு, லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் ஒரு சின்ன மார்க் இருக்கும். ஓகேங்களா, இந்த மார்க்கை தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு. ஓகேவா, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். செகண்டு பால் ஐசின்றதை நீங்கள் பார்க்கணும். செகண்டு பால் ஐசின்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது எதை செக் பண்ணணும் அப்படின்னா கட்டு எந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் உங்கள் கையில் ரேம் இருந்ததுன்னா ரொம்ப தெளிவாக பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டே. ஓகேங்களா, இதுதான் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டே. அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா லென்த்து அதிகமாக இருக்கும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா லென்த்து கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த ரேமுக்கான ஐடென்டிஃபிகேஷன். பார்த்ததுமே, அதாவது நீங்கள் நேராக பார்க்கும் போது ஃப்ரண்ட் சைடில் வச்சு பார்க்கும்போது இந்த சைடு வந்து அதிகமாகவும் இந்த சைடு கம்மியாகவும் இருந்ததுன்னா, அதாவது டாப் சைட் தான் பார்க்கணும், ஃப்ரண்ட் சைட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது என்ன ரேம்ன்றது உங்களால் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DDR3. ஓகேங்களா, இப்போ DDR3க்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டன் மார்க்கை பார்க்கணும், செகண்டு பால் ஐசியை பார்க்கணும், தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இதுக்கு அப்படியே DDR2க்கு நேர் எது, இந்த சைடு சின்னதாக இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். சிம்பிளாக இதை பார்த்தே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து இது உள்ள இருக்கிறது. DDR4 பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து DDR4. ஸோ வரதே பார்த்தீங்க அப்படின்னா 4GB தான் வருது. ஓகேங்களா, ஸோ இது DDR4. இதில் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DDR2 இப்போது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு கோல்டன் மார்க் கொடுத்துருக்கான்.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் மார்க் கொடுத்துருக்கான். சேம் அதே பாலைசி தான் வரும், சேம் அதே பாலைசி தான் வரும். கட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரும்ன்றதை சொல்லிட்டேன், ஏன்னா இந்த இடம் சின்னதாக இருக்கும், அந்த இடம் பெருசாக இருக்கும்ன்றது. டிடிஆர் ஃபோருக்கு பாருங்க, இது ஃப்ரண்ட் சைடு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. இந்த ரெண்டு ரேமும் வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ டிடிஆர் ஃபோர் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இதை பார்க்க முடியும். இது வந்து டிடிஆர் டூ, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிடிஆர் ஃபோரு. இந்த ஃபோருக்கும் டூக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். அதாவது கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கு இது கூட நான் உங்களுக்கு இமேஜும் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நான் இமேஜில் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் இது எந்த இடத்துல வருது. மிஞ்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லிமீட்டர் அந்த மாதிரி ரொம்ப மைனூட்டாக வந்து டிஃப்ரெண்டியேஷன் வரும். இதை மாற்றிடவும் கூடாது, ஏன்னா கரெக்டாக இப்போ பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் தூரமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் தள்ளி போன மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் டிடிஆர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சென்டர் மாதிரி தெரியும், ஆனால் பர்ஃபெக்ட் சென்டர் கிடையாது. ஏன்னா பர்ஃபெக்ட் சென்டர் வச்சுட்டோம் அப்படின்னா ரேம் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வந்துருக்கு, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ரேமுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, அதாவது ஆல்ரெடி இதுவே கொஞ்சம் லென்த் அறிவோம், இது இன்னும் கொஞ்சம் இந்த லென்த் வரைக்கும், ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் இருந்தது, இப்போ இந்த லென்த் வரையும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அது வந்துருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரேமை எப்படி நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரேமை பார்த்ததும் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது என்ன ரேம்ன்றதை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா?